இன்றைக்கு சிறப்பிக்கப்படுகிற இரண்டு பெருந்தகைகள் ரெண்டு பேரும் ரெண்டு ஜாம்பவான்கள் ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா வணக்கத்திற்குரிய ஐயா திரைப்பட பாடலாசிரியர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் அவர்களை பற்றிய கருத்துரையை எடுத்த போது இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு அஞ்சு மணிக்கே ஐயா வந்துட்டார் ஏன்னா ஒவ்வொரு திரைப்பட பாடல் எழுதுகிற போதும் அது இசையும் பாடலும் இணைவதற்காக ஒரு மணி நேரத்துக்கு முன்னால போய் போய் ஸ்டூடியோல உட்கார்ந்து பழக்கம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அஞ்சு மணிக்கே வந்துட்டார் பாருங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான சிந்தனையாளர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் அவரை பற்றிய கருத்துறை நிறைய இருக்கிறது இரநூறு திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியவர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பாடல்களுக்கு மேல் திரைப்பட பாடல் எழுதியவர் அதில் குறிப்பாக ஒரு பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவரை போல் ஆன்மீக பாடல் பாடுவதற்கு இன்னொரு ஒரு பிறக்கத்தான் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அந்த பாட்டில் சென்னையிலே கந்த கோட்டம் உண்டுன்னு ஒரு வரி வரும் இந்த கவிதையை அருகில் உட்கார்ந்து கேட்ட கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சென்னையிலே கந்த கோட்டம் உண்டு என்ற அந்த வரியை சற்று மாற்றி கண்ணதாசன் சிறப்புடனே கண்ணதாசன் எழுதிய வரி சிறப்புடனே சென்னையில் கந்த கோட்டம் உண்டு என்று மாற்றி அமைத்தாராம் நான் எதற்காக இதை தரு சொல்கிறேன் என்று கேட்டால் கவியரசு கண்ணதாசனால் அங்கீகரிக்கப்பட்ட கவிஞர் ஐயா பூவை செங்குட்டுவன் அடுத்ததாக ஏ பி நாகராஜன் ஐயா அவர்கள் எடுத்த பல படங்களில் பாடல்கள் வந்து ஐயா பூவை செங்கட்டுவன் தான் யாராவது மறக்க முடியுமா ஒரு பாடல் ஏடுதந்தா நடி தில்லையிலே யார் மறக்க முடியும் இல்லையா நடி தில்லையிலே அந்த பாடல் அந்த பாடல் மூலம் தமிழர் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட ஒரு பெருந்தகை யார் என்று கேட்டால் ஐயா பூவை செங்குட்டுவன் அகத்தியர் திரைப்படத்தில் ஒரு பாடல் தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை இல்லைங்களா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அந்த பாடலை இன்னொரு பிறவி எடுக்கணும் கேட்குறதுங்க அப்படிப்பட்ட ஒரு கணீர் குரலை சீர்காழி கோவிந்தராஜன் அப்படியே வெளிப்படுத்துவார் பாருங்க ஆன்மீகமும் தமிழும் புகுந்து விளையாடுகிற ஒரு இடம் அந்த பாடல் அடுத்து ஒரு பாடல் வா ராஜா வா என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகின்றான் இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் படித்த சிலைகளிலெல்லாம் இறைவன் வாழுகின்றான் என்று ஒரு சொற்றொடரை போற்றார் இந்த திரைப்பட அதாவது இருநூறு திரைப்பட பாடல்கள் எழுதிய பெருந்தகை என்று சொன்னேன் புதிய பூமி என்ற ஒரு அருமையான ஒரு திரைப்படம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக பாடப்பட்ட ஒரு பாடல் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நாம் செல்லுகின்ற பாதை பேர் அறிஞர் காட்டும் பாதை அதாவது பேரறிஞர் அண்ணாவர்கள் காட்டிய பாதையில் தான் இந்த தலைவன் வர இருக்கிறேன் அரசியலுக்கு என்பதை சூட்சமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்வதை மிக அற்புதமாக காட்டிய பெருந்தகை ஐயா பூவை பூவை செங்குட்டுவன் நாங்கள் காரில் வருகிற போது அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க பேராசிரியர் பிரேமா ஜெகநாதன் அவங்க நேரம் இல்லாமல் விட்டுட்டாங்க இந்த பாடல் ஒரு வரி வரும் இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறு நறு நறுமணமாகும் இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும் என்ற ஒரு வரி என் உள்ளம் கவர்ந்த வரி என்று பாடி சிறப்பு செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அரும்பெரும் திரைப்பட பாடல்களை இன்று வரை நம் நெஞ்சங்களில் நீங்காமல் அந்த அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றலை தந்த ஐயா வணக்கத்திற்குரிய நம்முடைய பூவை செங்குட்டுவன் ஐயா அவர்களை இந்த மேடையில் முதுபெரும் தமிழறிஞர் என்று எண்பது வயது கடந்த அவரை பாராட்டி பாரதிய வித்யபவன் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உறவு சுரங்கம் பெருமை கொள்கின்றன ஐயா ராமசாமி ஐயா அவர்கள் பொற்கரத்தால் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு கலைமாமணி நம்முடைய ஐயா முரளி ஐயா அவர்கள் அவர்களுக்கு ஒரு பழம்பெரும் கவிஞர் என்பதால் பழக்கூடை அளிக்கிறார் அந்த காட்சியை பார்க்கலாம் அடுத்ததாக நாம் ஒரு மிக முக்கியமான நபர் பற்றிய அறிமுகத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பதிப்பு திலகம் ச மே மீனாட்சி சோமசுந்தரம் அவர்கள் எப்பொழுதும் மென்மையாக பேசுவார் எப்பொழுதும் சங்கடப்படாமல் பேசுவார் அதனால் அவர் பேர் சா மே மீனாட்சி சுந்தரம் இல்லைங்களா அவருடைய வாழ்வியல் சிந்தனைகளை எடுத்து பார்த்தபோது எதை சொல்வது எதை விடுப்பது என்றே புரியவில்லை ஒரு பேராசிரியருக்கு இணையாக ஒரு பல்கலைக்கழகத்திற்கு இணையாக ஒரு துணைவேந்தருக்கு இணையாக ஒரு பதிப்பகத்தார் எவ்வளவு பெரிய பணி செஞ்சிருக்கிறார் என்று எண்ணுகிற போது மனம் உண்மையிலேயே வியப்பை மேற்கொள்கிறது தமிழ்நாட்டில் இன்று பதிப்பாளர்கள் வரிசையில் முன்னணியில் நிற்பவர் சா மே மீனாட்சி சுந்தரம் மணிவாசகர் பதிப்பகம் என்னும் பயிரை ஆயிரக்கணக்கான அரிய நூல்களை வெளியிட்டு தமிழ்நூல் பதிப்புத்துறையில் தலைசிறந்து விளங்குகிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வரும் மணிவாசர் பதிப்பகத்தை நிறுவி அதன் மூலம் அரிய நூல்களை பதிப்பித்தவருமான பதிப்புச் செம்மல் என்று போற்றப்பட்டவருமான சா மெய்யப்பனாரின் ஒரே புதல்வர் மீனாட்சி சோமசுந்தரம் எங்கள் ப்ரொஃபசர் அவங்க அப்பா வந்து எங்கள் பேராசிரியர் சென்னையிலிருந்து இலங்கைக்கு விமானத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பன்னீர் திருமுறை கிளாஸ் எடுத்தார் அந்த ஒரு மணி நேரத்தில் பத்து பாடல் எடுத்தார் ஐயா மெய்யப்பனார் ஏன்னா அவருக்கு இலங்கை செல்கிற போது அவருக்கு வயது எழுபத்தி மூன்று வயது நான் தான் அவருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தேன் அதனால் இடத்தில் பத்து பாடல் பன்னீர் திருமுறை பாடல் நடத்தினர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெருந்தகை இருபத்தைந்து பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அன்று புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் ஊரிலே பிறந்தவர் தந்தையை பின்பற்றி இன்று பதிப்பு தொழில் மிகுந்த ஈடுபாட்டுடன் மனம் செலுத்தி வேகமாக வளர்ந்து வருகிறார் சிதம்பரம் ராமசாமி செட்டியா உயர்நிலைப் பள்ளியில் தொடக்க கல்வியும் திருப்பாய்த்துறையில் சுவாமி சித்பானந்தவரால் நிறுவப்பட்ட இயங்கும் குருகுலத்தில் பள்ளி இறுதி வகுப்பு முடித்தவர் அதன் பின்பு சென்னையில் அயலா கல்லூரியில் புதுமுக வகுப்பில் பியூசி தேர்ச்சி பெற்றார் பின் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிகாம் எவ்வளோ காமர்கார் வருங்க இல்லையா அண்ணாமலை கழகத்தில் பிகாம் மற்றும் எம்காம் பட்டங்களை பெற்று சென்னையில் கம்பெனிலா கம்ப்யூட்டரில் டிப்ளமோ பெற்று தந்தைக்கு துணையாக பதிப்பகப் பணிகளை கவனித்து வரல் வருகின்றார் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஆஸ்திரேலியா தாய்லாந்து இன்னும் கொலம்பஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு போகாத ஊர் எது இல்லையா அப்படிப்பட்ட நாடுகள் சுற்றுப்பயணம் செய்த பிறந்தகை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இதுக்கு நீங்க கை தட்டியே ஆகணும் ஏன்னா இப்படி ஒரு பிள்ளை நீ கிடையாது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்னும் நெறியில் வாழும் இவர் மிகச்சிறந்த ஒரு மாமனிதர் மனிதர் பதிப்புத்துறையில் ஈடுபட்டுள்ளோரின் நலன்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டு தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் செயலாளராக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் போட்டியின்றி இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் போட்டி இல்லாமல் அவர் அவர் எவ்வளோ சமத்துவம் மிகுந்த மனிதராக இருக்கணும் இல்லைங்களா உங்கள் கரவொலி பலமாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட அரும்பெரும் பெருந்தகைக்கு வணக்கத்திற்குரிய பேராசிரியர் வணக்கத்திற்குரிய நம்முடைய ஐயா கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் அவருக்கு மதிப்பு செய்ய மரியாதை செய்ய ராமசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்க இந்த இனிய காட்சியை நாம் இப்பொழுது காணலாம் சென்னை மாநகரில் நீங்கள் காண்பதற்கு அரிய காட்சி